அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஸ்டோ சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. அப்ப எத்தனை வகையான தோஷங்கள் இருக்கு சார்? ராகுக்கு தோஷம் முதன்மையா பாக்குறோம். கல்யாணம் ஆறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நம்ம பாக்குறோம். விவாக தோஷம் பார்ப்போம். விவாக காரக தோஷம்னு ஒன்னு இருக்கு, அது வந்து சுக்கிரனை வச்சு பாக்குறது. பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், மீதி எல்லாம் எந்த பாவகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கிறத வச்சு நம்ம இந்த தோஷங்களை கண்டுபிடிக்கிறோம். பித்ரு தோஷம்னு சொல்றதுமா, சூரியன் வந்து பகை அல்லது நீசத்தில் போயிட்டார், 12 இடத்துல போயிட்டாரு. லக்னத்திலேருந்து 3-8 12 இடத்துல மறைஞ்சிட்டாரு. பித்ரு தோஷம், சூரியன் கூட ராகு இருக்கு, சூரியன் கூட கேது இருக்கு, அது தோஷமாக சொல்கிறோம். சந்திரன் கூட ராகு, சந்திரன் கூட கேது, சந்திரன் கூட சனி பகவான் இருக்காரு, அதை நம்ம சொல்கிறோம். 3-8-12 சந்திரன் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2-4-7-8-12 இடத்துல விவாக காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அவர் 3-8-12 இடத்துல போய் மறைஞ்சிடுறார். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது பாதி விஷயம் சரியாக சாப்பிடல. நாங்கள்லாம் சாப்பிட்டு கஞ்சியை போடுவோம் சார் எங்கள் அம்மாவுக்கு, பின்னாடி கொள்ளையில் தங்க வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கும்போது இவ சாப்பாடு போடல, செத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்களால பிண்டம் கூட உருட்ட அவளால் முடியல. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது முன்னாடி யாருன்னா சாமி தான் எனக்கு பெருசு, அதனால் சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள். இந்த சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணால் நாங்கள்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணிட்டோம், என்னால் பண்ண முடியல, உதாரணத்துக்கு என்னால் அதை கடைபிடிக்க முடியல, என்னால் அது பண்ண முடியல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அபராத காணிக்கைன்னு சொல்லுவாங்க. அபராத காணிக்கைனா ஒன்று, அந்த சாமிகிட்ட போய் நின்று ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்க நிறைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இன்னைக்கு நம்மோடு மகேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார். வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மாணிமுகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கேவேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரம். வணக்கம். இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க, அப்போ எத்தனை வகையான தோஷங்கள் இருக்குது சார்? பொதுவாகவே நம்ம பார்க்கும்போது ராகுக்கு தோஷம் முதன்மையாக பார்க்குறோம். கல்யாணம் ஆகிறவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நம்ம பார்க்குறோம். விவாக தோஷம் பார்ப்போம். விவாக காரக தோஷம்னு ஒன்று இருக்குது, அது வந்து சுக்கரனை வச்சு பார்க்கறது. பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், மீதியெல்லாம் சாபங்கள் சொல்லுவாங்க. கோஷாபம், மிருகசாபம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ரு சாபம், மாத்ரு சாபம், இந்த மாதிரி ரொம்ப பிரதானமான பார்க்கக்கூடியது ஒரு 13 தோஷங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்குறது உண்டு. தோஷங்கள் நிறைய இருக்குது, அதை பெருசாக பார்க்குறதில்ல, ஒரு 13 தோஷங்கள் மட்டும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்ப்போம். எந்த பாவகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கிறத வச்சு நம்ம இந்த தோஷங்களை கண்டுபிடிக்கிறோம்? பித்ரு தோஷம்னு சொல்கிறதுமா, சூரியன் வந்து பகை அல்லது நீசத்தில் போயிட்டார், 12 இடத்துல போயிட்டார். லக்னத்திலேருந்து 3-8-12 இடத்துல மறைஞ்சிட்டார். பித்ரு தோஷம், சூரியன் கூட ராகு இருக்குது, சூரியன் கூட கேது இருக்குது, அது தோஷமாக சொல்கிறோம். சந்திரன் கூட ராகு, சந்திரன் கூட கேது, சந்திரன் கூட சனி பகவான் இருக்கார், அதை நம்ம சொல்கிறோம். 3-8-12 சந்திரன் மறைஞ்சிருது. அதே மாதிரி 2-4-7-8-12 இடத்துல செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாபங்கள் ஃபுல்லாக நான் ஏற்கனவே சாபம்னு சொன்னேன், ராகுவோடைய எந்த கிரகங்கள் கிடக்கிறதோ அதெல்லாம் சாபங்களாக நம்ம சொல்லப்படுறோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்திர தோஷம், புத்திர தோஷம்னா 5 இடத்துல கேது இருந்ததுன்னா புத்திர தோஷம், சனி இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறக்கிறது, ராகு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி ஆண்னா ஆண், பெண்ணா பெண், ரெண்டு குழந்தைகளும் ஒரே மாதிரி. 7 இடத்துக்குண்டான அதிபதி 6 இடத்துல இருக்கிறது, இல்லை 7 இடத்துக்குண்டான அதிபதி 8 இடத்துல இருக்கிறது. விவாக காரக தோஷம், விவாக காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அவர் 3-8-12 இடத்துல போய் மறைஞ்சிடுறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு அது விவாக காரக தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த கிரக நிலைகள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு பாதிக்கப்படுது. இன்னொன்று, ஜோதிடம் பார்க்கும்போது முதல்ல கவனிக்க குரு, குரு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது சப்போர்ட்டிவ் பிளானட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நேரம் சரியில்லைன்னா குரு தான் காக்கணும், அப்போ குருவே சரியில்லாமல் இருக்குது. அப்போது நம்ம வந்து குரு வந்து ஜாதகத்தில் பலப்படுத்துறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. சார், இப்போ நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான தோஷங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்கிறாங்க, கூடவே சேர்த்து இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்கள், இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம ஒரு தடவை போய் அந்த பரிகாரம் பண்ணால் போதுமா இல்லை எப்படி சார்? தோஷத்தினுடைய கால அளவு ஜோதிடர்களுக்கு கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பரிகாரம் பண்ணும்பொழுது நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த அஸ்ட்ராலஜி இதுலேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக நவகிரக ஹோமம் பண்ணும்பொழுது எந்த கிரகம் ஒருத்தருக்கு சரியில்லையோ அந்த கிரகத்தப்போ அவர் எந்திரிச்சு வெளில போயிடுவார். நீங்கள் அந்த கிரகத்தினுடைய மந்திரம் சொல்லும்போது எந்திரிச்சு வெளில போயிடுவார், அவரால் உட்கார விடாது. முதுகு வலிக்கும், கைகால் வலிக்கும், இப்படி நலிவாங்க அப்படி நலிவாங்க. வீட்டில் ஹோமங்கள்லாம் நடக்கிறது பார்த்துருப்பீங்களே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் எந்திரிச்சு போவார், இல்லை மனைவி எந்திரிச்சு போவாங்க, இல்லை ஏதேனும் வேலை கிடைக்கும், ஏதேனும் ஃபோன் வரும்,
அந்த கிரகம் அவர்களை உட்கார விடாது. கரெக்டாக அவங்களால உள்ளே போய் சில பேர் நான் ஹோமம் பண்ணும்போது பார்த்துருக்கேன், உள்ளே போய் சில பேர் படுத்துப்பாங்க, திருப்பி கூப்பிடும்போது வருவாங்க, அவங்களால உட்கார முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்குமா. அதனால தான் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை தோஷங்கள் கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சார், இப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் முன்னோர் சாபம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்காக நம்ம பரிகாரம் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ அந்த பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்தி ஆயிட்டாங்க, சாந்தம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 32 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பித்ருதோஷத்தை பற்றி விளக்கமாக சொல்லிடுறோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பித்ருதோஷத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கயாவுக்கு நான் போகிறேன் காசி யாத்திரை, ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்த்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே கயாவில் வந்து ரொம்ப அழகாக கேட்பாங்க, நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டேன், அது உன் கடமை. அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்க, இல்லை உடம்பு சரியில்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணேன், அது உன் கடமை. என்ன பண்ணியிருக்க, இப்படி என்னென்ன பண்ணால் எல்லாமே கடமை கடமை கடமைன்னு சொல்லிட்டு, அங்கே அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுத்தேன், அதுவும் உன் கடமை, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் அப்படியே தண்ணி வந்து நிற்கும். அம்மா இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒன்றுமே பண்ணல இல்லை அப்படின்னு நிற்கும். அம்மா அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணியான்னு கேட்பாங்க. ஆமாம், ஏன்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு பிடிச்சி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணியான்னு கேட்பாங்க. அப்போது கயாலேருந்து வரும்போது கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அவர்களுக்குன்னு எதுவுமே பண்ணலை. பித்ருக்களுக்கு சரியாக தவசம் பண்ணணும், தவசம் பண்ணுறது இல்லை. வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள சரியாக கவனிச்சுக்கணும். இன்றைக்கி சொத்துக்கு வேண்டி எத்தனை பேர் சொல்கிறாங்க, நிறையா சம்பாதிக்கிறோம், நிறையா சேமித்து வைக்கிறோம், இதுக்கு மேலே அவங்கள குறை சொல்லவே கூடாது. அவங்க யார் அவங்கள பார்த்துக்கிறாங்களோ, யார் அவங்கள கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க தான் செய்வாங்க. அதனாலையும் அவர்களை சொல்லக்கூடாது. 32 பாயிண்ட் சொல்கிறாங்கம்மா. 32 பாயிண்ட்ஸில் அம்மா அப்பாவை திட்டினியா, அம்மா அப்பாவை தப்பானுச்சியா, அம்மா அப்பாவை கோபத்துக்கு ஆளானியா, அம்மா அப்பாவை வெறுத்தியா, அம்மா அப்பாவை உன்ன வெறுத்தாங்களா, அம்மா அப்பாவை தகுந்த மாதிரி சரியாக பார்த்துக்கலையா, அவங்கள சரியாக கவனிச்சுக்கலையா, அவங்கள சந்தோஷம், இப்படி 32 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுதும் கவனிச்சுக்கணும். சில பேர் இல்லாதபோது அது ஜாதகத்தில் பித்ருதோஷமாக இருக்குது. பித்ருதோஷத்துக்கு காஷி கயா பிரயாக்ராஜில் போய் திரிவேணி சங்கமத்திலாம் போய் சரியாக பித்ரு காரியங்கள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ராமேஸ்வரம் கொடுத்துட்டு வர்றது ரொம்பவுமே உகந்தது. சில பேர் இப்போ அது கூட பண்ணுறதில்ல, ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் பண்ணால் போதும், எங்கள் குழு வழக்கத்தில் அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே பண்ணுறது ரொம்ப நல்லதுமா. சார், இப்போ வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறோம் சார், இதில் அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்களா, சாந்தம் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு எப்படி உணர்த்துவாங்க? பொதுவாகவே எனக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்கிறேன். நான் வந்து ஒருத்தரை கயாவுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதில் கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவர் வந்து சொல்கிறார், என்கிட்ட காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன், கிளம்புறோம், கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிறேன், ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கங்கிறார். அந்த ரூம்குள்ளே உள்ளே போகிறேன். போனோடனே அவர் சொல்கிறார், சார் இந்த மாதிரி கோயிலுக்கு வரேன்னு தெரிஞ்சுட்டு என் மனைவி எல்லாம் ரெடியாகி தான் வந்தாங்க, ஆனால் இப்போ கோயிலுக்கு அவங்களால வர முடியாது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ரூம் எடுத்துக்கோங்க, திருப்பி குளிச்சுட்டு வேறு துணி உடுத்திட்டு வாங்க, நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் இங்கேருந்து கயா கூட்டிகிட்டு போயாச்சு. முடிச்சதுக்கப்புறம் சாதாரணமாக நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லாம் அழுவாங்க, ஏன்னா அம்மா அப்பாவோட ஞாபகம் வரும், அழுவாங்க. இவர் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கார், கரெக்டாக 1/2 ஹவருக்கு அழுகிறார், 1 ஹவருக்கு திடீர்னு கையை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்னப்பா அப்படின்னோடனே, என்னோடய வைஃப் உங்ககிட்ட நல்லா பேசுனாங்களா சார்? ஆமாம், நல்லா தான் பேசுனாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டா சார், எங்கள் அம்மா இறந்ததுக்கு பாதி விஷயம் அவள் சரியாக சாப்பாடு போடலன்னு, பாதி விஷயம் சரியாக சாப்பிடல, நாங்கள்லாம் சாப்பிட்டு கஞ்சியை போடுவோம் சார் எங்கள் அம்மாவுக்கு, பின்னாடி கொள்ளையில் தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கும்போது இவ சாப்பாடு போடல, செத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்களால பிண்டம் கூட உருட்ட அவளால் முடியல. ஏன்னா கணவர் வந்து பிண்டம் கொடுக்குறாருன்னா மனைவி தான் என்ன பண்ணணும்னா உருட்டி கொடுக்கணும், பிண்டம் கூட கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து இது இல்லை, இங்கே வரேன்னு சொல்லிட்டு நாளெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தா, ஆனாலும் பாருங்கள் அவளால் எங்கள் அம்மாவுக்கு வந்து விருப்பம். அப்போ பாருங்கள், இறந்ததுக்கப்புறம் நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து நம்மளை கவனிக்கல, அவங்க இல்லைன்னு, இருக்கும்போது சாப்பாடு போடல, இறந்ததுக்கப்புறமும் விருப்பப்படலை அவங்க. முதல்ல நமக்கு அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு பெரியவங்க விருப்பப்படணும். எத்தனையோ பேர்த்து இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ளைட்டை விட்ருவாங்க, அங்கே வந்ததுக்கப்புறம் உடம்பு முடியாமல் ஆகிடும். ஸோ முதல்ல நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நான் போய் பித்ருக்களுக்கு பண்ணுறேன், நான் போய் பிண்டம் கொடுக்குறேன். நீங்கள் திருப்தியோடு கொடுத்தீங்கன்னா திருப்தியோடு ஏற்றுப்பாங்க. நீங்கள் மனசார கும்பிட்டா ஒரு நிம்மதி வருமா, அப்பா என்னோடய பெரியவங்களுக்கு கொடுத்துட்டோம். இங்கெல்லாம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காகம் வந்தவொடனே எடுக்கும் அந்த இடம், அந்த அட்மாஸ்ஃபியரு, அது நம்மளுக்கே ஒரு திருப்தி தெரியும், அதுதான் பெரியவங்களுடைய திருப்தி. சார், இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க, இப்போ என்ன அப்படின்னா பெரியவங்க அவங்களுக்குமே வயசாகிடுச்சு அப்படின்னாலுமே சில விஷயங்கள் அவங்க பண்ணுறதுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாதுல்ல சார், அது நமக்குமே ஒரு ஹர்ட்டை கொடுக்கும்ல, அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ நம்மளும் அவங்கள கொஞ்சம் பேசுறது அப்படிங்கிறது சில நேரங்களில் சரியாக வருதுல்ல சார். அதாவது நீங்கள் சொல்கிறது அம்மா அப்பாவை நம்ம கோச்சிக்கிறோம். நீங்கள் வந்து சின்ன வயசில் அம்மா அப்பாட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க? நிறையா வாங்கியிருக்கீங்க. இன்றைக்கி அவங்ககிட்ட அடி வாங்கினாங்காட்டி நான் அவங்ககிட்ட இனிமேல் பேச மாட்டேன்,
வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இல்ல சார், அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா இல்லையா? மறந்துட்டேன். எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பீங்கன்னு நம்ம கணக்கே வச்சுக்க மாட்டோம், ஆனால் அவங்க மறந்துட்டோம். நீங்கள் சொல்கிறத அவங்க மறக்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகவே இல்லைம்மா. அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. எங்கள் அம்மாவை பார்த்து திட்டினேன், என்னம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துனேன். அம்மா நீ பண்ணுறதே செல்லம்மா, எதுக்கு ஃபோன் எடுத்த, எதுக்கு? இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நான் இதை சொல்லலை. நான் ஒரு ஹோமத்துக்கு போயிருந்தேன், நான் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன். அவன் என்ன பண்ணுறாங்க, சார் வேண்டாம் சார் நம்ம ஹோமம் ஆரம்பிப்போங்கிறாங்க. இல்லை சார், அப்பா நீ போய் பெரியவங்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணு. உள்ளே போனேன், பயங்கர சத்தம், பயங்கர சத்தம், ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. நான் என்னடா சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு, யாராவது விழுந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பி உள்ளே போய் பார்க்குறேன். அந்த ஆள் அவங்க அம்மாவுடைய மார்பு மேலே மிதி மிதி மிதிச்சுன்னு இருக்கான். நான் ஒன்று என்னப்பா பண்ணுறேன்னு நான் கேட்குறேன். சார் இதுதான் நான் சொன்னேன், பெரியவங்கிட்ட ஆசை இதெல்லாம் பெரியவங்களே கிடையாது சார், இதெல்லாம் விட்டு தொலைக்கணும் சார் அப்படின்னு ஒன்று. நான் ஒன்று அந்த அம்மாவை பார்க்குறேன், அந்த அம்மா சொல்லுது, இப்படி தான் சார் டெய்லி உதச்சிட்டே இருக்கான், என்ன இப்படி தான் மீச்சிக்கிட்டே இருப்பான், இவனுக்கெல்லாம் எதுக்கு சார் ஹோமம், என்ன சார் பலன் கொடுக்க முடியுது, இந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்க சார் நம்ம ஹோமம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெட்ட வார்த்தை அவங்க அம்மாவை சொல்லிட்டு, வாங்க சார் நீங்கள் ஹோமம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா? மாட்டேன் சார். இதே தான் நானும் பண்ணேன். நான் சொன்னேன் இப்படி ஒரு ஹோமம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கலாம். முதல்ல சின்ன சின்ன திட்டுறது பேசுறது, உரிமையோடு பேசுறது வேறம்மா, நம்ம அம்மா அப்பாவை பேசுறது வேற, ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறது, அப்பாவை சொல்கிறது அது வேற, நான் சொல்கிறது இது. இதெல்லாம் லைஃப்பில் இன்னே வரைக்கும் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட கடவுள் அனுகிரகத்தில் ஒரு 30,000-40,000 பூஜை பண்ணியிருப்பேன், இதை என்னால் மறக்க முடியலையே. இன்னே வரைக்கும் கண்லேயே நீங்கள் அந்த அந்த இது வந்து கண்லேயே நிற்கிறது. அப்போ நீங்கள் கும்பாபிஷேகமே பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஆக வயசாக எடுத்தனாலே அவங்க இப்படி தான் பேசுவாங்க, சொன்னதே சொல்லுவாங்க, 2 தடவை 3 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய ஆசை, அவர்களுக்கு அது நடக்கணும், நம்ம சொன்னால் நமக்கு புரியுதா இல்லையான்னு தெரியாது. அவங்க அப்படி தான் பேசுவாங்க, என்ன பேசினாலும் சரி அவர்கள் அவங்க தான், அதனால அது மனசில் நினைச்சுக்கிறது நல்லது. அங்க கோவில்ல போய் அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் இதையெல்லாம் சொல்லி பண்ணுவோம். ஆனா ஒரு சிலர் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோவில்ல என்ன மாதிரியான அர்ச்சனை நம்ம செய்யணும் சார்? ரெண்டு விஷயமும். நம்ம கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகர் வந்து கேட்பாங்க, ஒரு உற்சவ காலம், உற்சவ காலம்னா விசேஷ காலம்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோத்திரம், நட்சத்திரம், பேர். இந்த கோத்திரம், நட்சத்திரம், பேர் இதை மூணு வச்சு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. நட்சத்திரம் சில பேர் ரெண்டு நட்சத்திரமா, ரெண்டு நட்சத்திரம்னா புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்துலேயும் வரும், கடகத்துலேயும் வந்தால் அந்த ராசி பேரை நம்ம சொல்லி சொல்லணும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சாமி எனக்கு குலதெய்வமாக இருக்குது, இந்த தெய்வம் தான் எனக்கு காப்பாற்றுதுன்னொன்னே, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது முன்னாடி யாருன்னா சாமி தான் எனக்கு பெருசு, அதனால் சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வழக்கங்களும். இந்த சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணால் நாங்கள்லாம் நல்லா இருப்போம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் பேரை சொல்லி சக குடும்பம்னுவாங்க. சக குடும்பம்னா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விசேஷ நாட்களில், நீங்கள் சொல்கிறது வீட்டில் கிரகப்பிரவேசம் விசேஷ நாட்கள், அவங்களே கேட்பாங்க உங்களுடைய அண்ணா தம்பி பேர்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், பந்துக்கள் பேர்லாம் யாராக இருந்தால் அவங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் சொல்லலாம். எல்லாத்தோட பேரும் லைனாக அடுக்கி வச்சு சொல்லணும்ன்ட்டு இல்லை, ஒருத்தர் பேரை சொல்லி சக குடும்பம்னு சொல்லலாம், இல்லை தனித்தனியாக பேர் நட்சத்திரமும் சொல்லிவிடலாம், இல்லைனா சுவாமி பேருக்குன்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் வர மாதிரி, அதனால தான் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து பொதுவாகவே வந்து ஒரு ஹோமம் பண்ணுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பூஜையினுடைய முடிவில் வந்து ஓம் சாந்தி 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 ஹோம் இந்த மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க, இது ஏன் சார் சொல்கிறாங்க? நான் ரொம்ப அற்புதமான ஒரு வேத புஸ்தகம், இந்த வேத புஸ்தகத்தில் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூன்று விதமான சாந்தி சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அதாவது ஆத்தியாத்மிகம் அப்படின்னு சொல்கிறாங்க, முதல் சாந்திக்கு ஆத்தியாத்மிகம், ரெண்டாவது சாந்திக்கு ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு, மூணாவது சாந்திக்கு ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்தியாத்மிகம்னா என்ன அப்படின்னா, நம்மால் நமக்கு வரும் துன்பம், உடல் நோய், மனப்பிரச்சனை போன்றவை, நம்மனால் நமக்கு வர துன்பம், மனநோய் போன்ற விஷயங்களுக்காக இந்த முதல் சாந்தியை சொல்கிறது. சாந்தினா அது வந்து தீர்க்கிறது. ரெண்டாவது ஆதி பௌதிகம், பிற உயிர்களினால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் போகிறதுக்காக, பிறரோடனால நமக்கு வர துன்பங்கள் போகிறதுக்காக ரெண்டாவது சாந்தியை சொல்கிறது. ஆதி தெய்வீகம்ங்கிறது இயற்கை சக்தியினால் நமக்கு வரும் துன்பங்கள், மழை, இடி, தீ போன்ற விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், நம்மளை அதை தாக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம சொல்கிறது. இதனால்தான் மூன்று முறை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி அப்படிங்கிற மந்திரம் சொல்கிறோம். இது வந்து சாந்தி மந்திரம்னு பேர், வேத மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தில் கடைசியில் இந்த சாந்தி மந்திரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்,
அதனால் இந்த மூன்று சாந்தி மந்திரங்கள் சொல்கிறது இதனால் தான் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம், சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் கேட்குறோம், வேண்டுதல் முடிஞ்ச உடனே நான் இந்த பரிகாரம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள்னால நம்மளால் அந்த விஷயம் செய்ய முடியாமல் போகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சார்? பொதுவாகவே நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணிட்டோம், என்னால் பண்ண முடியல, உதாரணத்துக்கு என்னால் அதை கடைபிடிக்க முடியல, என்னால் அது பண்ண முடியல, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா அபராத காணிக்கைன்னு சொல்லுவாங்க. அபராத காணிக்கைனா ஒன்று அந்த சாமிகிட்ட போய் நின்று, இறைவா என்னால் சத்தியமாக இது பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு முறை. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபராத காணிக்கை, நான் வந்து இதை பண்ணணுன்ட்டுருந்தேன், இந்த காலகட்டத்தில் என்னால் இயற்கையாக கோயிலுக்கு வர முடியல, இல்லை ஏதோ இருக்குது, அதனால் ஒரு மஞ்சள் துணியை வச்சு ஒரு காசை வச்சு கட்டி சுவாமிக்கு முடிஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, புடவையில் தலப்பில் முடிஞ்சு வைப்பாங்க. இப்போ நம்ம வந்து முடிஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அந்த வேண்டுதல் அன்னைக்கு இந்த காயினையும் கொண்டு போய் போடுறது, இது வந்து அபராத காணிக்கைன்னு பேர். சார், இப்போ நம்ம வந்து இந்த வேண்டுதல் வைக்கிறது இதை பற்றிலாம் பேசணும் சார். ஆனால் அதிகப்படியான மொட்டை வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழனிமலையிலையும் திருப்பதியிலையும் தான் போடுறாங்க. ஏன் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் அதிகமாக மொட்டை அடிக்கிறாங்க சார்? பாபேன முண்டகன்வா, அதாவது இந்த தலையில் வந்து முடியில் வந்து பாபங்கள் வந்து சேரும். நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா சொல்லுவோம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எங்கே வந்து சேருமாம்னா தலையில் வந்து சேரும். நம்ம யோசனைகள் எங்கே போய் சேரும், தலையில் வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற க்ஷேத்திரங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க, திருவேணி சங்கமம், திருவேணி சங்கமத்தில் பார்த்தா மொட்டை அடிப்பாங்க. அந்த மொட்டை அடிக்கும்போது நம்மளுடைய பாபங்கள் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நமக்கு வர துன்பங்கள் பாபங்கள் போகிறதுக்காக திருவேங்கடம்னு சொல்லுவாங்க. சுவாமி பேர் திருவேங்கடம், திரு அப்படிங்கிறது மரியாதைக்குறது, வேம் கடம் அப்படின்னு சொன்னால் கெட்டதை பொசுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை பொசுக்கிறது, அது அதனால தான் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்லையும் பிரசித்தி பெற்ற திருப்பதி கோயில்லையும் சில குளம் ஆற்றங்கரை இந்த மாதிரி கோயில்களில் விசேஷமாக இருக்க பரிகார ஸ்தலங்கள்லையும் மொட்டை அடிக்கிற வழக்கங்களை கொண்டு வாங்க. அப்போ அந்த போகும்போது நம்மளுடைய பாபம் போயிடுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம், பூமுடி கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு பூமுடி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முறை இருக்குது, ரொம்ப என்னால் முடியவே இல்லை, எனக்கு ரொம்ப பெருசாக பாதிக்குது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லையே இல்லை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு லேசாக பெரியவங்க இது பண்ணுவாங்க, லேசாக இத்தினோண்டு கத்திரிக்கோள் எடுத்து லேசாக முடியை கட் பண்ணி ஒரு ஒரு சுற்றி சுற்றி ஒரு போட்டுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து பாபங்கள் போகிறதுக்காக அது பண்ணுறது. சார், இப்போ வந்து நம்ம நிறைய பேர் கோவிலுக்கு போகிறோம், ஆனால் கோவிலுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு போகணும், என்ன வாங்கிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. அப்போ கோவிலுக்கு போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் சார், எப்படி வழிபடணும்? நீங்கள் பூக்கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கூடை இருக்கும், இப்படி கைப்பிடி மாதிரி இருக்கும், மார்கழி மாதம் கொண்டு போவாங்க. இன்னும் கிராமங்களில் இன்னும் இருக்குது, சில பேர் வெள்ளியில் செய்வாங்க, அதை தங்கத்தில் செய்வாங்க, இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருப்பாங்க வீட்டில். இப்போவும் இருக்குது. இன்னும் பிரசித்தி பெற்ற கோயில் நீங்கள் மருதமலை பழனி முருகர் கோயிலில் தட்டக்கூடை வச்சுருப்பாங்க, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது இப்படி ஒரு கூடை இருக்கும், அதில் தான் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. இதெல்லாம் பூக்கூடை. அந்த காலத்தில் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழத்தை எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறதுனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் சாமிக்கு ஒரு தேங்காய் பழத்தை தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா சாமிக்கு தேங்காய் பழத்தோட சீர்வரிசையோட சாமிக்கு ஒன்று தனியாக வைப்பாங்க. இன்றைக்கி சாமிக்கு கோயிலில் மாலையை சாத்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விசேஷம் நடந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு தெய்வம் அந்த தெய்வம். இப்போ கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழத்தோட போகிறது வழக்கம். நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பழ வெத்தலை பாக்கோட போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது, ஃபேமிலியோட போகிறது, நல்ல நாட்களில் போகும்போது போகிறது, அர்ச்சனை பண்ணும்போது போகிறது, அதனால தான் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழத்தை எடுத்துகிட்டு போகிறது. ரொம்ப விசேஷமான ஒரு பழக்க முறை, அது பண்ணுறது நல்லது. சார், இப்போ வந்து கோவிலுக்கு வந்து விசேஷ நாட்களில் போகிறீங்க, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்வு அப்போ போகிறீங்க, அப்போ தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது அது சரி சார். ஆனால் இப்போ ஒரு சிலர் வந்து தினமும் கோவிலுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போகிறேன்னா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, வேலைக்கு போகிறேன்னா போயிட்டு வரேன்னு சொல்கிறது, அந்த கோவிலை நாள் சுற்றி சுற்றிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க. அவங்க தினமும் தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணுமா சார்? அதாவது அப்படி கிடையாது, நம்ம தினமும் போகிறோம், தினமும் சாமியை போய் ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வரணும் அப்படி வேண்டாம். ரெண்டு புஷ்பத்தை மட்டும் கொண்டு போய் போடலாம், பிள்ளையாருக்கா ரெண்டு அருகம்புள்ள ரெண்டு பூவை போட்டு போடலாம், இந்த ரெண்டு புஷ்பத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். ஸோ தினமும் போகிறவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது, விசேஷ நாட்களில் கொண்டு போகிறது ரொம்பவுமே சிறப்பாக கொடுக்குது. பொதுவாக எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா வெறுங்கையோட போகிறது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு, அதனால தான் ரெண்டு அருகம்புள்ளோ ரெண்டு பில்வமோ பறிச்சுட்டு போகிறது ரொம்பவுமே சிறப்பு. இன்னும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் போய் பூ பறித்து கொண்டு போய் கட்டி கொண்டு போய் சாமிக்கு சாத்துவாங்க, அப்படி வழக்கங்களும் இருக்குது. அதனால் வெறுங்கையோட போகாமல் ஏதோ ஒரு ரெண்டனோ சுவாமிக்கு புஷ்பத்தையாக போட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. சார், இப்போ பொதுவாகவே வந்து நம்ம சாமிக்கிட்ட போய் பேசுவோம், எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறதாகட்டும், வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே போய் அவர்கிட்ட வந்து சொல்லுவோம். நம்ம சொல்கிறோம், அவர் நம்மக்கிட்ட பேசுவாரா மாட்டாரா, இல்லை பேசுகிறத வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கடவுள் எல்லா இடங்கள்லையும் இருப்பார். நரசிம்மர் பார்த்துட்டிங்கன்னா
தூணிலையும் இருப்பார், துரும்பு இருப்பார். பிரகலாதன் கூப்பிட்ட கேள்விக்கு டெக்குன்னு ஓடி வந்தார். சில பேரில் இன்றைக்கி ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அன்றைக்கி நம்ம சனி வக்ரத்தை பற்றி பேசும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், காலையில் ரொம்ப துன்பத்தில் ரொம்ப வாட்டு எடுத்தது, உண்மையாகவே அஷ்டம சனி என்னை போட்டு அவமானப்படுத்தாத குறை தான் சார், வீட்டை விட்டு லிட்டரலாக வெளியில் வந்துட்டேன் சார், அந்த மாதிரி இருந்து அழுதுட்டு இருந்தேன். நான் வந்து என்னை ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேனா இப்படிலாம் கேட்டு சென்னையில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்கிறேன் சார், சரியான சாப்பாடு இல்லை சார், சின்ன சின்ன இது பண்ணி எனக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி நான் இப்படி இருந்துட்டுருக்கேன் சார். எனக்கு வீட்டிலேருந்து வந்தால் ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இருந்துகிட்ருந்தேன். ஆனால் நான் பட்ட அவமானம் சாதாரண அவமானம் கிடையாது, உண்மையாக ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது கூட வாய்ப்பு கிடையாது. நான் சும்மா அந்த இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோடது வருது கவலைப்படாதீங்க, இன்னொரு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னீங்க. சத்தியமாக சொல்கிறேன் சார், எது காப்பாற்றினதோ இல்லையோ இந்த வார்த்தை என்னை காப்பாற்றுச்சு சார். திருப்பி எந்திரிச்சு பரவாயில்ல நமக்கு டைம் நல்லா இருக்குன்னு நான் வந்து போராடினேன், இந்த வாட்டி கட்டிட்டேன், உண்மையாகவே எனக்கு நல்லா இருக்குது, இந்த ஒரு ரெண்டு மாதமாக நல்லா இருக்குது சார், நீங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு வந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தேன், அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல ஜாதகம் பார்க்க வந்தேன்னு வந்தாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் வந்து நம்ம சாதாரண ஒரு இதில் கூட நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ சந்தேகம் இருந்தவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு நிவாரணமாக, ஆமாம்ல எங்கள் அப்பா அம்மாவை நான் சரியாக கவனிச்சிக்கல, இல்லை ஆமாம்ல நான் கோயிலுக்கு போகும்போது இப்படி அர்ச்சனை தட்டு எடுத்துகிட்டு போனோம், ஆமாம்ல நான் இதை விட்டுட்டேன்ல, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய பலனாக இறைவன் சொல்லுவார். நிச்சயமாக இது பார்க்கிற எல்லா நேயர்களுக்குமே அவங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து அவங்களையுமே வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் .com.